Hi friends, welcome to Dala Lifestyle. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி முளை கட்டின கொள்ளு குழம்பு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. குக்கர் எடுத்துக்கலாம், அதில் முளை கட்டின கொள்ளை சேர்த்திக்கலாம். இது வந்து நான் ரெண்டு நாளாக முளை கட்டி வச்சது, முளை வந்து நல்லா வந்திருக்கு. இதை சேர்த்திக்கலாம். இந்த கொள்ளை வந்து நம்ம வேக வைக்கணும். எந்த கப்பால் கொள்ளை எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்திக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி ஸ்டவ்வில் வச்சிடலாம். ரெண்டு விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ரெண்டு விசில் போதும். அடுத்து நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். ஒரு ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, ரெண்டு ஸ்பூன் தனியா சேர்த்தி நல்லா வறுத்துடலாம். இந்த மாதிரி வறுத்து செய்கிறப்ப குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். இதில் கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்திக்கணும். நான் 5 மிளகாய் சேர்த்திருக்கேன். இங்கே பாருங்க, நம்ம சேர்த்தியிருக்கிற பொருளோட கலர் எல்லாமே லைட்டாக மாறியிருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். அடுத்தது ஸ்டவ்வில் பேன் வச்சு பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்திக்கலாம். 10 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்திக்கிறேன். இதை நல்லா வதக்கிடணும். வெங்காயம் பாதி வதங்கிருச்சு, அதோட கலர் வந்து லைட்டாக மாறியிருக்கு. இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்திக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்திக்க போகிறேன். தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக இதில் அரைமூடி தேங்காயை துருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்திக்கலாம். தேங்காயை சேர்த்து சும்மா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்ச மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறிருச்சு. இதை மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இது குறகுறப்பாக அரைச்சாலும் பரவாயில்ல. நம்ம மறுபடியும் வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு அரைக்க போகிறோம். வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஆறிருச்சு. இதையும் மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்கணும். குக்கர் 2 விசில் வந்துருச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு. இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இந்த தண்ணியவும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், குழம்புல சேர்த்திக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறையவே சேர்த்திக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கால் ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இதில் 3 குண்டு மிளகாய் சேர்த்திருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் இதில் சேர்த்திக்கணும். கொள்ளு வேக வச்ச தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன், அந்த தண்ணியும் இதில் சேர்த்திக்கலாம். மிக்சியிலையே நம்ம எடுத்து வச்சுருந்த கொள்ளு தண்ணியையும் ஊற்றியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்திக்க போகிறேன். மசாலா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால நான் கால் கப்பு தண்ணி சேர்த்திருக்கேன். கொள்ளை எப்படி முளைக்கட்டுறதுன்னு பார்க்கலாம். கொள்ளை தண்ணியில் நல்லா கழுவி ஒரு காட்டன் துணியில் கொள்ளை போட்டு
நல்லா கட்டிட்டு ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிடணும். ரெண்டு நாள் கழித்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நல்லா நீளமாக முளை வந்திருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம், சின்னதாக வேணும் அப்படின்னா அடுத்த நாளே எடுத்து கூட செய்யலாம். கொஞ்சமாக முளை வந்திருக்கும். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற கொள்ளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷம் ஆயிருச்சு, குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக ஒரு கொத்து மல்லித்தலையை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்மளோட முளக்கொள்ளு குழம்பு ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.